வசந்த முழக்கம் வெற்று கூச்சல் தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் ஆளுநர் உரிமையும் அவருக்கே தான். தமிழ்நாடு தமிழருக்கு என்ற உரிமையை அந்த முழக்கத்தை பின்வருகிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் வைக்கிற போது அது எப்படி பாசிசமா மாறுது, அது எப்படி இனவெறியாக மாறுது? ஒரு மலையாளி இங்கு வந்தால் திராவிடம், ஒரு கன்னடர் இங்கு வந்தால் திராவிடம், ஒரு தெலுங்கர் இங்கு வந்தால் திராவிடம், ஒரு பீகார் இங்கு வந்தால் இந்து இந்தியன், ஒரு மராட்டி இங்கு வந்தால் இந்து இந்தியன். ஆனால் நாங்கள் எங்கு போனாலும் தமிழர்கள். அது எப்படி, அது எப்படி? ஏன் நீங்க இனமாறுங்க? நீங்கள் இனம் மாறுவது எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கா இல்லை என்றை ஆள்வதற்கா? பதில் சொல்லுங்க. வாழ்வதற்கு நீங்க இனம் மாறுவது இல்லை, ஆனால் ஆள்வதற்கு இனமாக நாங்கள் விடுவதாக இல்லை. ரஜினிகாந்த் பச்சை தமிழர், நாங்கள் நம்ம வெள்ளை தமிழர், மஞ்சள் தமிழர், கருப்பு தமிழர், அப்படியா சிவப்பு தமிழர்? இதுவரை நீங்கள் தமிழர் என்று சொல்லவில்லையே. மராட்டி கூட நான் வெல்காம், நான் மராட்டி அப்படின்னு சொல்லிது. கர்நாடகா கூட நான் கர்நாடகம் என்று பேச சொல்லிது. இங்கே வந்தால் தமிழர். ஏன் நீங்கள் நிறமாறுகிறீர்கள்? ஏன் நீங்கள் நீங்களாக இருந்தால் நாங்கள் நாங்களாக இருக்கிறோம். எல்லாரும் வாங்க கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் காய்களத்தை நாங்கள் தான் ஆடுவோம். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. எல்லாரும் முன்னாள் நிற்போம், நாங்க தான் கொஞ்சம் முன்னாள் நிற்போம். இந்த ஒரு நிலம் தான் எனக்கு. என் மொழி அழிவது, என் இனம் சாவனை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் உங்கள் மொழியை காப்பாற்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, ஒரு தாய்நிலம் இருக்கிறது. தமிழ் மொழியா அதுக்கு ரெண்டு மாநிலம் இருக்கு. கன்னடமா அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு. பீகாரி அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு. குஜராத்தி அதுக்கு ஒரு மாநிலம் இருக்கு. போஜ்புரியா அதுக்கு ஒரு நிலம் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த உள்ளங்கை இளம் நிலத்தை தவிர என்ன இருக்கு? இதை விட்டா யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். அந்த ஜனநாயகம் ஏன் பிற நிலத்தில் இல்லை, பிற இடத்தில் இல்லை? நாம பேசுவது, நாம பேசினா மட்டும் இனவெறி. இனவெறி என்று யார் சொல்வது? இன்னொரு இனத்தின்